வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஆப்ஜெக்ட் கவுண்டர். ஆப்ஜெக்ட் கவுண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ஒரு மெக்கானிக்கல் டிரைவ் ஒன்று இருக்குது. ஓகேவா, இதில் ஒரு மெக்கானிக்கல் டிரைவ் இருக்குது, ஒரு மோட்டர் ரொட்டேட் ஆகுது, ஒரு லீஃப் ரொட்டேட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் கவுண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நடக்குது, எப்படி பாசிபிள், இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற பற்றிய இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் கவுண்டர் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்என்டி இருக்குது. ஓகேவா, ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, ப்ளஸ் இது எந்தெந்த சர்வீஸில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பேட்டரி ஆப்ரேட்டிங் இருக்குது, இதில் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் 4026, அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு எல்டிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அந்த எல்டிஆருக்கு ஒரு பேர் என்ன மார்க்கெட்டில் என்ன, போட்டோ ரெசிஸ்டர் அப்படின்னு பேர், போட்டோ ரெசிஸ்டர். அதை பற்றிய வீடியோ இப்போ நான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது நாம் பார்க்க போகிற வீடியோவில் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த காம்போனன்ட்ஸுக்கு என்ன பேர் ஃபஸ்ட்டு. முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானிக்கில் ஒரு போர்டில் என்னென்ன பொருள் வரும், அதனுடைய பேர் என்ன, அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத தரவாக தெரியணும். ரெண்டாவது, மல்டிமீட்டரில் உங்களுக்கு செக் பண்ண தெரியணும், ஓப்பனாக ஷார்ட்டாக லீக்கா அப்படின்னு சொல்லணும். இந்த பேசிக் திங் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா நீ எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் கன்ஃபார்மாக ரெடி பண்ணணும். ஓகேவா, அதுக்காக தான் ப்ராஜெக்ட் டிசைனிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸே நாங்கள் நடத்திட்டுருக்கோம் சென்டரில். ஓகேங்களா, ஆன்லைனில் படிக்கிற கோர்ஸு, 30 நாள் ட்ரைனிங், டெய்லி 1 மணி நேரம். மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நாம் பார்க்கக்கூடியது வந்து ஒரு போட்டோ சென்சார், ஒரு ஸ்பெஷல் டைப் ரெசிஸ்டர், ஆக்சுவலாக ஆப்டிக்கல் ரெசிஸ்டர், இன்னொரு பேர் போட்டோ ரெசிஸ்டர், போட்டோ கண்டக்டர், லைட் சென்சார், இப்படி நிறைய பேர் இருக்குதுக்கு. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. சரி, இது செய்கிற வேலை என்ன, இதனுடைய சிம்பிள் என்ன, இப்படிலாம் இருக்கு இல்லையா. அப்போ சிம்பிள் என்ன சிம்பிள் இது, இப்போ பாருங்களேன், இதுதான் வந்து எல்டிஆருடைய சிம்பிள். இந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கோம், எல்டிஆர் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி வரலாம், ரெண்டுமே வரலாம். ஒரு ரெசன்ஸ் போட்டு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு அவுட்டரில் ஒரு டாட் லைன் போட்டும் வரலாம். ஓகேவா, எல்டிஆர் மார்க்கெட்டில் இதுக்கு பேர் எல்டிஆர் தான் பேர். போட்டோ ரெசிஸ்டன்ஸ் சொன்னாவோ, ஆப்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாவோ, போட்டோ கண்டக்டர்னு சொன்னாவோ, லைட் சென்சார்னு சொன்னாவோ கடைக்காருக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் எல்டிஆர், லைட் டெபெண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு பேர். சரி, இது ஒரு செமி கண்டக்டர் டிவைஸ், இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட் எதை பொறுத்து இருக்குது, நம்ம அதை பொறுத்து தான் சொல்லுவோம் ரெசன்ஸில் இல்லையா. எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த எல்டிஆர் பொறுத்த வரைக்கும் இது மேலே படக்கூடிய வெளிச்சத்தை பொறுத்து இருக்குது, போட்டான்ஸ். ஓகே, எந்த அளவுக்கு லூமினன்ஸ் வெளிச்சம் இருக்கோ அதை பொறுத்து இந்த ரெசிஸ்டர் கண்டக்ஷன் மாற்றிக்கும். மாற்றிக்கணும் எப்படி, தன்னுடைய மதிப்பிலிருந்து குறையும் அல்லது கூடும். ரெண்டு டைப் ஆஃப் எல்டிஆர் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, நாம் இதை என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டில் என்டிசின்னு சொல்கிறோம், பிடிசின்னு சொல்கிறோம். என்டிசி அப்படின்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர், பிடிசி அப்படின்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். இதை வச்சு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நஞ்ச ப்ராஜெக்ட் கிடையாது. ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பர்க்லர் அலாரத்தில் யூஸ் பண்ணுறோம், அலாரம் கிளாக்கில் வருது, லைட் இன்டென்சிட்டிவ் டெஸ்டர், லைட் இன்டென்சிட்டிவ் மீட்டர், ஓகேவா, இதுலாம் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு சர்க்கியூட்லையும் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோலர் அப்படின்னு வந்திருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியல் பர்பஸுமே ஆப்ஜெக்ட் கவுண்டர் ரொம்ப முக்கியம். ஒரு பேக்கெட்டில் எத்தனை பொருள் இருக்குது, ஏன்னா எல்லாமே ஒரு கன்வேயர் பெல்ட்டில் தான் மூவ் ஆகி வரும், அது எவ்வளோங்கிறது கவுண்ட் பண்ணும். இதெல்லாம் சர்க்கியூட்லையும் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் எஃப்என்டி பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நடத்தியிருக்கேன், எஃப்என்டியில் டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போது அந்த ப்ராஜெக்டில் மெயினாக என்ன வருது, விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒரு மானிட்டர், ஒரு எஃப்என்டி தான், ஃப்ளெக்சிபிள் நியூமரிக் டிஸ்பிளே. ஓகேவா, அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதான் எல்டிஆர்.
பாருங்கள் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், வெளிச்சம் மட்டும் ரெசன்ஸை மாற்றிக்கும். அதுதான் ரெசன்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரி, இது எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது மேலே ஒரு கிளாஸ் கவர் இருக்கும், அதனால் எதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இதனுடைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து லைட் இன்டென்சிட்டியை ஈர்க்கிற மாதிரி ஒரு பொட்டன்ஷியலை உருவாக்கியிருக்காங்க. இதில் ரெண்டு பிளேட் இருக்குது. இதுதான் பாருங்களேன், கூல்டு வெல்டடு கான்டக்ட்ஸ். அப்படின்னா வெல்டடு கான்டக்ட்ஸ்னால் எப்படி, இப்போ பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியை பேரலல் சீரியஸ் எல்லாம் பண்ணும்போது நிக்கல் என்ன பண்ணுவாங்க, நிக்கல் ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் மூலமாக என்ன பண்ணுவாங்க, வெல்டு, ஸ்பாட் வெல்டு அப்படின்னு பேர். ஸ்பாட் வெல்டை பற்றி கூட உங்களுக்கு ஒரு வீடியோ கூடிய விரைவில் அப்லோட் பண்ண போகிறேன், அது உங்களுக்கு தேவைப்படும் ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது. ஓகேவா? இப்போ வரக்கூடிய எல்லா போர்டும் அந்த மாதிரி தான், ஸ்பாட் வெல்டு தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கல் லைன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பாட் வெல்ட் பற்றி. அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு எல்டிஆர், இது ஒரு எல்டிஆர், இது ஒரு டைப் ஆஃப் எல்டிஆர். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். தென் இது ஒரு எல்டிஆர், இது ஒரு டைப் ஆஃப் எல்டிஆர். அப்ளிகேஷனை பொறுத்து, ஏரியா பொறுத்து, சைஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாம் இந்த பாருங்கள் மினியேச்சர்ஸ் இது நிறையா இருக்குது, மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, இதுக்கு ரெண்டு லெக் இருக்குது. முக்கியம், இதுக்கு வந்து பொலாரிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று, ஓகே, சிம்பிள் தெரியுது, நேரில் பார்த்துட்டோம், பொலாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்ன, இது வந்து தன்னுடைய ரெசன்ஸ் தன்மையை மாற்றிக்கும்னு சொன்னேன் இல்லையா, மாற்றிக்குமா மாற்றிக்காதா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இது மேலே ஒரு லைட் வெளிச்சம் பட்டுச்சுன்னா அது ரெசன்ஸ் வெளியே மாறிக்கும். ஸோ அப்போக்கு என்ன பண்ணுறோம், நாம் ஒரு மீட்டர் எடுத்துக்கிறோம், ஒரு அனலாக் மீட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த அனலாக் மீட்டர் பாருங்கள், இந்த அனலாக் மீட்டர் எடுத்துக்கிறேன். அனலாக் மீட்டரில் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இன்ட்டு 1K ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஓகே, தென் மல்டிமீட்டர் டெஸ்ட் பேப்பில் ரெண்டையும் ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிங்கன்னா அது ஜீரோ ரெசன்ஸ் காமிக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ நான் ஷார்ட் பண்ணுறேன். ஆ, ஓகே, ஜீரோ ரெசன்ஸ் காமிக்குது. தென் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு எல்டிஆர் எடுத்துக்கிறேன். எல்டிஆருடைய ரெண்டு டெர்மினல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷோ சம் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா எவ்வளோ ரெசன்ஸ் காமிக்குது அப்படின்னு கேட்டால், பாருங்கள், ஒரு ரெசன்ஸ் காமிக்குது. இப்போ கையை கொண்டு போனோன்னு என்ன ஆகுது உங்களுக்கு, பாருங்கள் மாறுதா, ரெசன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் மெயின் முக்கியம். அப்போது இந்த ஒவ்வொரு எல்டிஆருக்கும் ஒரு இன்டர்னல் ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், 1K 10K அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அதை கடையில் கேட்டு வாங்கணும், இல்லைன்னா நம்ம செக் பண்ணி வாங்கணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எல்லா எல்டிஆரும் ஒன்று கிடையாது. ஓகேவா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்டிஆர்னுடைய ரெசன்ஸ் வேல்யூ கூடும் அல்லது குறையும், அக்கார்டிங் டு ஃபால் ஆஃப் லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி, ஓகேவா? அப்போது பாருங்களேன், ஓகேவா? சரி, இன்னொரு எல்இடி இது பார்க்கலாமா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டு பிடிக்கிறது ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு குரல்கள் கிளிப்பு யூஸ் பண்ணியிருக்கணும், அது மிஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது என்ன பண்ணுறேன், என்னுடைய இன்டென்சிட்டி கூடும் அது குறையும். இது ஒரு டைப் ஆஃப் எல்டிஆர், அதனுடைய ரெசன்ஸ் வேறு, இதனுடைய ரெசன்ஸ் வேறு, இன்டர்னல் ரெசன்ஸ். ஓகேவா? நாம் மீட்டரில் செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, சரி, அடுத்த ஒரு எல்டிஆர், இது ஒரு டைப் ஆஃப் எல்டிஆர், இதுவும் அது தான் ஒர்க் பண்ண போகுது. பாருங்கள், ஒரு ரிசன்ஸ், இது ஒரு நியர்லி 1K காமிக்குது. பாருங்கள், ஃபிங்கர் வச்சு அமுத்துனேன், பாருங்கள் அப் டு என்ன வருது உங்களுக்கு, 10K வரைக்கும் அது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அதை செக் பண்ணி எதுக்கு காமிக்கிறேன், இது அதனுடைய கரஸ்பாண்டிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மல்டிமீட்டரில் செக் பண்ணி அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டினுடைய மெட்டீரியல்ஸை பற்றி உங்களுக்கு தரவாக தெரியணும், அதுக்காக தான் நடத்திட்டுருக்கேன். அப்போ புதுசாக காமெண்ட்ஸ் வாங்கினா ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. பாருங்கள், இதுக்கு பாருங்கள் ரெசன்ஸை சேஞ்ச் ஆகும்.
அப்போ என்ன பண்ணலாம், எல்லோருடைய ஒர்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மல்டிமீட்டர் செக் பண்ணி பாருங்கள். நான் பெரும்பாலும் உங்களை எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு அனலாக் மீட்டர் சம்மாட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுதான் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும் அவசியம் இல்லை. டிஜிட்டல் மீட்டர் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மீட்டர் இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ என்ன கன்க்ளூட்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது நிறைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறோம், வேரியஸ் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறோம். இது லைட் டெபெண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க்கெட்டை சொல்கிறோம். லைட் எனர்ஜி பற்றி, போட்டான்ஸ் பற்றி இருக்கும். இது போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து கேட்மியம் சல்ஃபைட்ஸ் இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த வேரியேஷனை கொண்டு வருது. ஓகேவா? சரி, இதை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா, லைட் பட்டால் அது ஆக்டிவேட் ஆகும், லைட் படலைன்னா உடனே ஓப்பன் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது எப்படியாவதுன்னு பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் பாருங்கள். இதுதாங்க சிம்பிளாக சர்க்கியூட், இதுதான் சர்க்கியூட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டர், இது ஒரு சர்க்கியூட். ஆல்ரெடி உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கலெக்டர் எமிட்டர் இருக்குது. இந்த கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே என்னவாக இருக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது எப்போ வந்து டூ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும் அப்படின்னு கேட்டால், இந்த பேஸுக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட்டை பொறுத்து. ஒரு 0.5 volt கிடைக்கிறதா வச்சுக்கோமே, அந்த வோல்ட்டு கிடச்சிச்சின்னா இந்த பல்பு வந்து எரியும். அப்போ இது டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்சாக வேலை செய்யும். அதுக்காக தான் அந்த பேஸுக்கு லோ வோல்டேஜ் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கு. இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். அதனால் பர்டிகுலர் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, நேம் ஆஃப் டிரான்சிஸ்டர், பிஎன்பிஐ, என்பிஎன்ஐ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் என்பிஎன்ஐ தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போது இப்போ பாருங்கள், இந்த பல்ப் எரியுமான்னு கேட்டால், இந்த சர்க்கியூட் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி எரியாது. ஏன்னா பேஸ் வோல்ட் வந்து 0 volt. ஏன்னா இந்த சுவிட்சு வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா உடனே பேஸுக்கு ஒரு 0.5 volt கிடைக்கும். அதனால் இந்த பல்ப் வந்து எரியும். ஏற்கனவே பண்ணியிருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிரான்சிஸ்டர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெயினிங், ஓகேவா, தமிழ், இந்த சேனலுடைய நோக்கமே உங்களை சர்வீஸ் இன்ஜினியராக கொண்டு வரணும். வெரி ஆவரேஜ் பீப்புளாக இருந்தாலும் உங்களை சர்வீஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ட்வீட் பண்ணி ஆகணும். அந்த ஒர்க்கை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பெர் டே. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு புக்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இல்லை ஒரு நாலேஜுக்காக ஒருத்தர் போய் கேட்குறத விட, இந்த சேனலில் வர வீடியோ, ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நியூ காமர்ஸ் யாராக வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் எல்டிஆர் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சேமில் வந்து டிரான்சிஸ்டர், கலெக்டிவ் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. இது எப்போ வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும் உங்களுக்கு அப்படின்னா, பேஸ் வோல்ட் வந்தால் தான் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எல்டிஆர் வச்சுருக்கோம், அதில் ஒரு லைட் டெபெண்ட் ரெசிஸ்டர், தட் மீன்ஸ் போட்டோ ரெசிஸ்டர். ஓகேவா? ஆப்டிக்கல் ரெசிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் வந்து லைட் வந்து இதில் படுதுன்னு வைங்களேன், பட்டுச்சுன்னா உடனே இந்த பல்ப் வந்து எரியும், அவ்வளோதான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹை வேல்யூ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, லோ வேல்யூ மாறிடும். முதல்ல ஓப்பன் சர்க்கியூட்டாக எப்படி இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சு ஒர்க் பண்ணுச்சோ அதே தான் இது எல்டிஆர் பண்ணுது. லைட்டு பட்டோன்னே இந்த பேஸுக்கு சஃபிஷியன்ட் வோல்ட் கிடச்சோன்னே இந்த பல்பு வந்து எரியுது, இவ்வளோதான். இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் இது உங்களுக்கு கவுண்டிங் நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான். அதனால் ஒரு டீகோடர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டீகோடர் ஐசி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 4026 அப்படிங்கிற ஒரு ஐசி. ஓகேவா? அந்த ஐசி மூலமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுதான் ஐசி, டிகோடர் ஐசி. இது 16 pin இருக்கும். இது ஒரு சிமாஸ் ஐசி. ஓகேவா? இது ஒரு இது டிகோடிங் பண்ணோம். இந்த ஐசி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஐசி பின் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி போஸ்டிங்கில் கூட நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1 second 16 pin இருக்கும். இந்த பின் நம்பர் இருக்கு இல்லையா, 10, 12, 13, 9, 11, 6, 7, 5, இதெல்லாம் வந்து அவுட்புட் பின். 5வது pin வந்து கேரி அவுட். அடுத்த ஒரு ஐசி வேணும் அப்படின்னா, கேஸ்கோட் பண்ணணும், இணைக்கணும் அப்படின்னா அந்த 5வது pin தேவை. 1வது pin இது கிளாக் பல்ஸ் ட்ரிகர். இந்த ஐசினுடைய 16வது pin 3வது pin ப்ளஸ்ஸு, தென் 2வது pin 8வது pin சப்ளை. ஓகேங்களா? இதுக்கு 1வது pin ஒரு கிளாக் பல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே கவுண்டிங் நடக்கும். இந்த கவுண்டிங் நடக்கிறனால இதில் உடனே எப்படி நடக்கும் அப்படின்னா, அது ஒரு 7 segment சிக்பிளே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8 segment இருக்கும். அந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து 8வது
செக்மெண்ட்டாக சொல்கிறோம். இருந்தாலும் காமனாக சொல்கிறது எல்லாமே செவன் செக்மெண்ட் சிக்பிளே. இந்த செவன் செக்மெண்ட் சிக்பிளில் எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். காமன் கேத்தோட் அந்த காமன் ஏனோட், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்இடிஸில் இருக்கும், குரூப் ஆஃப் எல்இடிஸும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சிங்கிள் எல்இடி கிடையாது, அதனால் இது கரண்ட் டேக்கன் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு எல்இடி இல்லை. இந்த எல்இடியில் குரூப் ஆஃப் எல்இடிஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமன் கேத்தோட் அப்படின்னா இந்த உள்ளுக்குழுக்கள் எல்இனுடைய ஏனோடெல்லாம் ஒன்று சேர்த்திருப்பாங்க. கேத்தோடு வெயிட்டிங் பார் நெகட்டிவ் பல்ஸ் அல்லது நெகட்டிவ் வோல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நெகட்டிவ் கொடுத்தா அது எரியும். ஓகேவா? காமன் கேத்தோடு அப்படின்னா கேத்தோடெல்லாம் க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க. மீதி எலக்ட்ரோட்ஸ் ஏனோடெல்லாம் வெயிட்டிங் பார் பாசிட்டிவ் வோல்ட் ஆர் பாசிட்டிவ் பல்ஸ், பாசிட்டிவ் கிடச்சா அந்த செக்மெண்ட் எரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த செக்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். இப்போ எட்டுன்னு ஒரு செக்மெண்ட் ஃபார்ம் ஆகணும், ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்பர் வரணும் அப்படின்னா அதனுடைய ட்ரூத் டேபிள் சிம்பிளாக தெரியணும். இதுதான் ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். இதில் உதாரணமாக ஒன்று அப்படின்னு வரணுன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒன்றுங்கிற நம்பர் வரணுன்னா இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் வோல்ட்டு. இப்போது உதாரணமாக எட்டுன்னு நம்பர் வரணுன்னா இந்த எல்லா செக்மெண்ட்டுக்குமே ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டு வரணும், இந்த ஐசிலேருந்து அவுட்புட்டு வரணும். வந்ததுன்னா அது ஒர்க் பண்ணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் காமன் ஏனோடு காமன் கேத்தர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் திஸ், இந்த மாதிரி தான் காமன் ஏனோடு காமன் கேத்தர் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சர்க்கியூட், இதுதான் மெயின் சர்க்கியூட். இப்போ காமிக்க போகிறது தான் சர்க்கியூட், இதுதான் சர்க்கியூட். அவன் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணணும் இல்லையா, அதுக்காக பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எஃப்என்டி இருக்குது. ஓகேங்களா? இதில் காமன் கேத்தோடு எஃப்என்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் சப்ளை டோட்டல் சர்க்கியூட்டுக்கும், இந்த 5 வோல்ட் உள்ளே போடுற வழியில் ஒரு டயோடு கொடுத்துருக்கோம். இந்த டயடை வந்து பிளாக்கிங் டயடுன்னு சொல்லுவோம். அதனால் இதில் பொலாரிட்டியை நீங்கள் ஒருவேளை மாற்றி கொடுத்தா கூட இந்த சர்க்கியூட் டேமேஜ் ஆகாது. இந்த ப்ளஸ் வோல்ட் 5 வோல்ட் வந்தோன்னே இது வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு பவர் இண்டிகேட்டர் இதில் கொடுத்துருக்கு, இண்டிகேட்டர் எரியுது. அதே வோல்ட்டு தான் இந்த டிகோடர் ஐசிக்கு 4026க்கு உள்ளே வருது. ஓகேவா? தென் அதே ஐசி தான் இந்த எல்டிஆருடைய ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. எல்டிஆருடைய ஒரு பாயிண்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், 4.7K ரெசிஸ்டன்ஸ் போட்டு பேரில் 1 mA கெப்பாசிட்டி போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் எல்இடி இருக்குது, பேசி சப்ளை இங்கே உள்ளே போகுது. இந்த வோல்ட் இந்த இடத்துலேருந்து சிக்னல் வோல்ட் வந்தோடனே இந்த இடத்துல என்னவோ ஒரு ஒயிட் லைட் இதில் பட்டுக்கிட்டே இருக்கும். பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றாவது பின்னும் ரெஸ்பெக்டிவாக இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, என்னாகுன்னா இந்த எல்டிஆர் மேலே வெளிச்சம் விட்டு விட்டு விழுகும். அப்படி விட்டு விட்டு விழுகும்போது என்னாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் நடக்க ஆரம்பிக்கும். 1, 2, 3 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிம்பிள் ரெஸ்பான்ஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன். இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, வேறு மாதிரி எதுவும் இல்லை. ஓகேவா? சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் கவுண்டர் இதை பண்ணாலும் எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து டிகோடர் ஐசி, இது அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, சிக்மெண்டுடைய போகக்கூடிய வோல்ட்னுடைய இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது பாசிட்டிவ் வோல்ட் கிடச்சுன்னா இது க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த 1 mA ட்ரிகரிங் வோல்ட் கிடச்சா போதும், அவுட்புட் வரும். நீங்கள் ஒருவேளை ரீசெட் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த 15 பின்னை ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா மறுபடி 0 அல்லது 00 அப்படியெல்லாம் வந்துடும். நான் ஒரு செக்மெண்ட் மட்டும் ஒரே ஒரு எஃப்என்டி மச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் பேரலர் கனெக்ஷனில் கொடுத்து 4 இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் கவுண்டிங் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா, ஏன்னா அதில் கவுண்டிங் வந்து 1 to 0 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு டெமோ மறுபடியும் 1 செகண்ட் அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ தான் பாருங்கள் கவுண்டிங் ஆகிட்டே இருக்குது. 8, 9, 0, 1, 2 வரிசையாக ஏறிட்டே வருது. ஒரு லீஃப் வந்து நகர உங்களுக்கு அந்த கவுண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஸ்லோவாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன், தெரியணுங்க, இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவதா இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் கவுண்டர். இந்த இடத்துலேருந்து லைட் எனர்ஜி நேராக எல்டிஆருக்கு போகுது. இந்த எல்டிஆரை கட் பண்ணி வர்றது இந்த ஐசி புரிஞ்சுக்கிட்டு இந்த அவுட்புட் பல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நேராக ஒரு எஃப்என்டியை ட்ரைவ் பண்ணுது. ஓகேவா? ஓகேங்களா? கவுண்டிங் வந்து உங்களுக்கு 1 by 1 வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா?